திமுக கழகத்தை இழந்துவிட்டால் அடுத்த நிமிடமே வெறும் மத சடங்குகளாலும் மத மோதல்களாலும் வடநாட்டை போல தமிழ்நாடும் அழிய தொடங்கும். அவ்வளவு தண்ணீர் வளம். அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? எங்கு பார்த்தாலும் மடங்கள் தான் ரிஷிகேஷில் இருக்கின்றன. வெறுமனே மதத்தையும் சடங்குகளையும் சாமியார்களையும் மட்டுமே நம்பி வாழ்கிற காரணத்தால் தான் அத்தனை வளமிருந்தும் நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை வடநாட்டில் எந்த மாநிலத்தாலும் எட்ட முடியவில்லை என்பதை கணக்கில் வையுங்கள். எப்படி பெரியார் வாழ்க என்று நாடாளுமன்றத்தில் பேசலாம், அது மரபா என்று கேட்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆர் ஆசாதான் சொன்னார், அதை தொடக்கியவர்கள் அவர்கள். அங்கே இருந்து சபாநாயகர் வந்து அமர்கிற போது ஜெய் ஸ்ரீராம் என்று கத்த தெரியும் உங்களுக்கு என்றால், பெரியார் வாழ்க என்று எங்களுக்கும் குரல் கொடுக்க தெரியும் என்று நாங்கள் திருப்பி முழக்கமிட்டோம். சாதி மறுப்பு திருமணத்தை, காதல் திருமணத்தை முன்னின்று நடத்திய இயக்கம் திராவிட இயக்கம்தான் என்பதை இளைஞர்கள் அறிய வேண்டும். இல்லையானால் என்றைக்கோ சாதியின் பெயரால் காதலும் இந்த மண்ணில் அடிக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டிற்குள் வருவதற்கு அதிமுகவை அது அடித்து கொண்டிருக்கிறது. அண்மையில் ஒரு அமைச்சர் அவர்கள், நேரு அவர்கள் இருக்கிற போதே மேடையில் நான் சொன்னேன், இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதல்ல, அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பணியும் திமுகவுக்கு இருக்கிறது. அதிமுகவை அழித்து விட்டுத்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எண்ணி பாருங்கள் என்ன ஆயிற்று அந்த கட்சி. ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா என்று தலைமையே இல்லாமல் சிதறி போய்விட்டது. சரியாக சொன்னால் அவர்களின் தலைமை தில்லியிலே இருக்கிறது, இங்கே இல்லை. நீங்கள் அறிவீர்களா, காதலிப்பதை குற்றம் என்று தமிழ்நாட்டில் கருதுவதில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழ்நாட்டிலும் படுகொலைகள் நடந்திருக்கலாம். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் அறிவீர்களா என்று எனக்கு தெரியாது. அந்த பையனும் அந்த பெண்ணும் காதலித்த போது அந்த இளைஞன் பட்டியல் இனத்தை சார்ந்தவன், தலித் என்று சொல்கிறோமே பட்டியல் இனத்தை சார்ந்தவன், அந்த பெண் உயர்சாதி என்று சொல்லுகிற ஒரு சமூகத்தை சார்ந்தவள். இரண்டு பேருக்கும் வழங்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா தம்பிகளே? இரண்டு பேர் கழுத்திலும் தூக்கு கயிற்றை மாட்டி, நான் சொல்லுவது கதை அன்று கற்பனை அன்று, உத்தரப்பிரதேசத்திலே நடந்த செய்தியை யாருக்காக சொல்லுகிறேன் என்றால் அங்கே பேசிக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன். இன்றைய தமிழ்நாடு இப்படியே இருக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன். இரண்டு பேர் கழுத்திலும் தூக்கு கயிற்றை மாட்டியது கொடுமை அல்ல, அந்த தூக்கு கயிற்றை இழுக்கிற பணியை அவர்களை பெற்றவர்களின் கைகளில் கொடுத்தார்களே, அந்த கொடுமை உத்தரப்பிரதேசத்தில் நிறைவேறியது. தங்கள் பிள்ளைகளை தாங்களே கயிற்றில் இழுத்து கொல்ல வேண்டும் என்று உத்தரப்பிரதேசம் சொல்லிற்று. மாட்டிறைச்சி சாப்பிட்டார்கள் என்பதற்காக நான்கு இளைஞர்கள் நிர்வாணமாக கட்டி வைக்கப்பட்டு தொடர்ந்து அடிக்கப்பட்டு படுகொலைக்கு உள்ளானார்கள். அது மத்திய பிரதேசத்தில் நடந்தது. கொரோனா வந்ததே, நம்மில் பலர் வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறார்கள். எத்தனை தமிழர்கள் அங்கிருந்து இங்கே நடந்தே வந்தார்கள். ஆனால் இந்தியாவின் பல மாநிலங்களில் வேலை பார்த்த பீகாரை சார்ந்த அந்த மக்கள் 1000 மைல்கள் நடந்தே தங்கள் சொந்த ஊருக்கு போனார்கள். போகிற வழியில் வெயிலில் சுருண்டும் செத்தும் போனார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், திராவிட இயக்கம் என்று ஒன்று இந்த மண்ணில் இல்லை என்றால் நம்மையும் அந்த ஜெய் ஸ்ரீராமும் பாரத் மாதா கி ஜெய் என்கிற கோஷமும் நம்மையும் சுற்றி வளைத்திருக்கும் இந்த சுதந்திரத்தை நாம் இழந்திருப்போம். இப்போதும் அது பற்றிய அச்சம் நம் பிள்ளைகளுக்கு இல்லை, அது பற்றிய பார்வை இல்லை. இந்த பயிலரங்கம் என்பது வெறும் சடங்கு அன்று. ஏதோ கூட்டம் பேசுவதற்காக நாங்கள் வரவில்லை. திரும்ப திரும்ப நான் பார்க்கிறேன், இந்த இளைஞர்களிடத்திலே அந்த கோபம் ஏன் இல்லை? இங்கே என்ன நடக்கிறது என்கிற புரிதல் ஏன் இல்லை? எதற்காக இத்தனை சிரமப்பட்டு இவ்வளவு பெரிய பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம்? எதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக
வந்திருக்கிற இளைஞர்கள் அதனை உணர்ந்திருக்கிறார்களா என்கிற கவலையோடும் கோபத்தோடும் உங்களிடம் பேசுகிறேன். வெறுமனே செய்திகள் சொல்வதற்காக நாங்கள் வரவில்லை. உண்மையை சொன்னால் செய்திகள் சொல்ல வேண்டும் என்பதுதான் பயிலரங்கத்தின் நோக்கம். ஆனால் உணர்வு ஊட்டப்பெறாத நிலையில் சொல்லப்படுகிற எந்த செய்தியும் போய் சேராது. இங்கே நம்முடைய அமைச்சர் அவர்களை எடுத்துக்காட்டாக சொன்னார்களே, அவர் எப்படி இருந்து எந்த நிலையிலிருந்து இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்தால் அவர் ஒரு இடத்தில் கூட இரண்டாவது படிக்கு தாவவே இல்லை. ஒவ்வொரு படியாகத்தான் ஏறி வந்திருக்கிறார். இங்கே இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் இன்றைக்கும் கழகத்தை கட்டி காக்க வேண்டும் என்று தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்காக மட்டும் அதனை செய்யவில்லை. இன்றைக்கு திமுக கழகத்தை தமிழ்நாட்டில் காப்பாற்றவில்லை என்றால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. இது அடிப்படையான உண்மையை நான் பேசுகிறேன், மேடைக்காக பேசவில்லை. திமுக கழகத்தை இழந்துவிட்டால் அடுத்த நிமிடமே வெறும் மத சடங்குகளாலும் மத மோதல்களாலும் வடநாட்டை போல தமிழ்நாடும் அழியத் தொடங்கும். நான் சொல்வது பொய்யில்லை. யாராவது காசிக்கு அழைத்தால் போய் வாருங்கள், ரிஷிகேஷ் நதியை பாருங்கள், வாரணாசிக்கு சென்று வாருங்கள். எதற்கு தெரியுமா? காசி ராமேஸ்வரத்துக்கு போவது புண்ணியம் என்பதற்காக இல்லை. நான் வாரணாசிக்கும் ரிஷிகேஷுக்கும் நேரில் போய் பார்த்தவன். அங்கே இருக்கிற வளம் இங்கே இல்லை. அந்த ராமர் பாலம் என்றும் லட்சுமணன் பாலம் என்றும் ஒரு தொங்கு பாலத்தை சொல்லுகிறார்கள். அந்த பாலத்தில் நின்று பார்த்தால் கரை புரண்டு ஓடி வருகிற காவிரியின் அழகு இருக்கிறது பாருங்கள். அது பேரழகு. அத்தனை வெள்ளம், அவ்வளவு தண்ணீர், ஆனால் அந்த மக்கள் விவசாயத்தை நம்பவில்லை. அங்கே இருக்கிற உணவுப் பொருள் எல்லாம் வேறு மாநிலத்திலிருந்து வந்து இறங்குகிறது. அவ்வளவு தண்ணீர் வளம், அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? எங்கு பார்த்தாலும் மடங்கள் தான் ரிஷிகேஷில் இருக்கின்றன. வேளா வேளைக்கு சாப்பாடு வருகிறது. உழைப்பு இல்லை, சிந்தனை இல்லை, அறிவியல் வளர்ச்சி இல்லை. வெறுமனே மதத்தையும் சடங்குகளையும் சாமியார்களையும் மட்டுமே நம்பி வாழ்கிற காரணத்தால் தான் அத்தனை வளமிருந்தும் நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை வடநாட்டில் எந்த மாநிலத்தாலும் எட்ட முடியவில்லை என்பதை கணக்கில் வையுங்கள். இது வெறும் பாராட்டு அன்று. எண்ணி பாருங்கள், மேலை நாடுகள் அமெரிக்கா, இங்கிலாந்து முன்னேறி இருக்கிறது, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து முன்னேறி இருக்கிறது, சின்னஞ்சிறு நாடான சிங்கப்பூர் முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்றால் புதிது புதிதாக விஞ்ஞானிகள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாட்டில் வெறும் சாமியார்கள்தான் புதிது புதிதாக தோன்றுகிறார்கள். சாமியார்கள் இந்த நாட்டுக்கு எந்த ஒன்றையும் கொடுக்கவில்லை, எந்த ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை. உழைக்காமல் இருப்பதற்கு ஒரு வழியாக சாமியார்களாக இருக்கிற ஒரு தேசத்தில் நீ இப்படி ஒரு கடவுள் நம்பிக்கை உனக்கு இருப்பது வேறு. ஆனால் கடவுள் நம்பிக்கையை மட்டுமே நம்பி உழைப்பை நம்பாமல் இருக்கிற ஒரு சமூகம் வீழ்ந்து போகும் என்பதை உணர்த்தி உழைப்பையும் அறிவியலையும் நம்பு என்று சொல்லிக் கொடுத்த இயக்கம்தான் இந்த திராவிட இயக்கம். மறுபடியும் அச்சமாக இருக்கிற பாரத் மாதா கி ஜே என்கிற குரல் நம் காதுகளில் இப்போது கொஞ்சம் விழத் தொடங்குகிறது. ஜெய் ஸ்ரீராம் என்று நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கிறார்கள். எப்படி பெரியார் வாழ்க என்று நாடாளுமன்றத்தில் பேசலாம், அது மரபா என்று கேட்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆர் ஆசாதான் சொன்னார், அதை தொடக்கியவர்கள் அவர்கள். அங்கே இருந்து சபாநாயகர் வந்து அமர்கிற போது ஜெய் ஸ்ரீராம் என்று கத்த தெரியும் உங்களுக்கு என்றால் பெரியார் வாழ்க என்று எங்களுக்கும் குரல் கொடுக்க தெரியும் என்று நாங்கள் திருப்பி முழக்கமிட்டோம். அது எதிர்வினை. அப்போது சிலர் வடநாட்டு எம்பிக்கள் வந்து கேட்டார்களாம், நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்கிறோம், நீங்கள் பெரியார் வாழ்க என்கிறீர்களே, எங்களுக்கு ராமர் கடவுள், உங்கள் கடவுள் பெயர் பெரியாரா என்று கேட்டார்கள். வரலாறு தெரியாது, அறிவியலை கற்றதில்லை, தத்துவ விவாதங்கள் இல்லை, முற்று முழுக்க கோயிலும் கடவுளும் மதமும் போதும் என்று நம்புகிற அவர்களின் ஆதிக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளும் வர முயற்சிக்கிறது. அது வெறும் மதம் சார்ந்த ஆதிக்கம் மட்டுமில்லை, அது சாதி சார்ந்த ஆதிக்கம். அதற்காகத்தான் முதலில் நான் சொன்னேன், தாங்கள் பெற்ற பிள்ளைகளை
கயிற்றில் தொங்குவதற்கு தாங்களே கயிற்றை இழுக்க வேண்டும் என்று சொல்கிற வன்மமும் கொடூரமும் இந்த மண்ணுக்குள்ளும் வந்துவிடக் கூடாது. நீங்கள் அறிவீர்களா, சாதி மறுப்பு திருமணத்தை, காதல் திருமணத்தை முன்னின்று நடத்திய இயக்கம் திராவிட இயக்கம்தான் என்பதை இளைஞர்கள் அறிய வேண்டும். இல்லையானால் என்றைக்கோ சாதியின் பெயரால் காதலும் இந்த மண்ணில் அடிக்கப்பட்டிருக்கும். இந்த அரங்கத்தில் கூட எனக்கு ஒரு குறை உண்டு. இவ்வளவு பெரிய திறனாக கூடியிருக்கிற உங்களில் பெண்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்பது என் ஆதங்கம். பெண்கள் இன்னமும் இந்த இயக்கத்திற்கு வர வேண்டும். வேறு யார் மறந்தாலும் பெண்கள் இந்த இயக்கத்தை மறக்கக்கூடாது. நான் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி இடத்திலே நான் கேட்டுக்கொண்டதெல்லாம், பயிலரங்கத்திற்கு நான் போகிறேன், அதிகபட்சம் 50-100 பேருக்கு மேல் வேண்டாம். ஏனென்றால் 700 பேர் இருக்கிற இந்த அரங்கத்தில் கவனிக்கிறவர்கள் 70 பேராக இருக்கிறீர்கள். 100 பேர் மட்டுமே இருந்தால் 100 பேருக்கும் செய்திகள் போய் சேரும். லெனின் அவர்கள் நடத்தியது போல அந்த சின்மஞ்சிறு அளவில் இதை காட்டிலும் எளிமையாய் நம் வரலாற்றை சொல்லிவிட முடியாது. படம் பார்த்து கதை சொல் என்பது போல நம் முன்னோர்களை நமக்கு தெரியவில்லை. பெரியார் அண்ணா கலைஞரை சொன்ன நீங்கள் தியாகராயரையும் நடேசனாரையும் டிஎம் நாயரையும் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அறிய வைக்காமல் போன குற்றம் எங்களுக்கும் உண்டு என்கிற குற்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. எப்படி சொல்லுவது, எப்படி கொண்டு செல்வது, எப்படி இளைஞர்களிடம் போய் சேருவது என்கிற ஒரு பெரும் கவலை நமக்கு வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பேரியக்கத்தால் தான் இத்தனை இளைஞர்களை ஒன்றிணைக்க முடியும். ஆனாலும் கூட இந்த மேடையில் அமைச்சரவர்களே கவனிக்க விருப்பமில்லாதவர்கள் போகலாம் என்று சொல்ல வேண்டிய நிலை நம் அரங்கிற்கு ஏற்பட்டிருக்க கூடாது. என்ன காரணம் என்றால், எந்த கைபேசி நமக்கு அறிவியலில் பல தகவல்களை தருகிறதோ அந்த கைபேசியே நம் கவனத்தை சீர்குலைக்கிறது, அந்த கைபேசியே நம்மை எதிலும் ஈடுபட விடாமல் தடுக்கிறது. பலர் கைகளிலே இருக்கிற கைபேசிகள் எந்த ஒன்றிலும் கவனம் செலுத்த விடாமல் அதிலேயே மூழ்கி போவதற்கு வழிவகுக்கிறது. கைபேசியை விட்டுவிடுங்கள் என்று நான் சொல்லவில்லை, கவனிக்க வேண்டிய இடத்தில் கவனத்தை செலுத்துங்கள், கைபேசி உங்களை விட்டு எங்கும் போய்விடாது. மற்றெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் உணர்வூட்டாமல் வெறும் செய்திகளை சொல்லுவதால் பயனில்லை. அதற்கு மறுபடியும் நான் இந்த அமைப்பாளர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன், இளைஞரணி செயலாளரை கேட்டுக்கொள்ளுகிறேன், சின்ன சின்னதாக ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்குமானால் பேசி பேசித்தான் பலவற்றை மாற்ற முடியும். தொலைவாக நான் மேடையிலே நின்று பேசுவது உண்மையாக நானும் அப்படித்தான் கருதினேன். கைகளிலே இருக்கிற ஒலி வாங்கியை கொண்டு வாருங்கள் என்று நம்முடைய 2 பகுதி செயலாளர்கள் எழில் இடத்திலும் கிருஷ்ணகுமார் இடத்திலும் கேட்டேன். எதற்கு என்றால், ஒரு கைபேசி இந்த பக்கத்திலும் ஒரு கைபேசி அந்த பக்கத்திலும் போகட்டும், ஒரு கேள்வி பதிலாக இந்த அரங்கத்தை கொண்டு போகலாமா என்று நினைத்தேன். நம்முடைய லெனின் அதை முயற்சி செய்தார். ஆனாலும் கூட இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அது வெற்றி பெறார். ஒரு 100 பேர் இருந்தால் கண்டிப்பாக 10 பேரை இதற்குள் கொண்டு வந்துவிட முடியும். 1000 பேர் இருக்கிற அரங்கில் 10 பேரையும் கொண்டு வர முடியாத ஒரு கடினம், ஒரு துயரம் நேர்கிறது என்பதை உணர்ந்து சொல்லுகிறேன். இன்னும் 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட நாங்கள் பேசலாம். யாருக்கு பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம், பேசுவதால் ஏற்பட போகிற பயன் என்ன என்பதை எண்ணி பார்க்கிற நிலையிலே நான் இருந்துதான் சொல்லுகிறேன். இத்தனை சிரமப்பட்டு இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்தை அத்தனை எளிதில் கூட்டிவிட முடியாது. ஆனால் நண்பர்களே, கவனத்தில் கொள்ளுங்கள், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பயிற்சி வகுப்புகள் எப்படி நடக்கின்றன என்பதை பாருங்கள். நம் எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சூழ்ந்து நம்மை வெட்டி வீழ்த்திய பிறகு கவலைப்பட்டு பயனில்லை. இன்றைக்கு நமக்கு தேவை வெறும் மாணவர்கள் அல்ல, வெறும் கழகத்தின் இளைஞரணி அல்ல, இன்றைக்கு தேவை தமிழ்நாட்டில் போராளிகள் தேவைப்படுகிறார்கள். நம்மை அழிக்க வருகிற சக்திகளை எதிர்ப்பதற்கு வீரம் பொங்குகிற ஒரு போர்க்குணம் கொண்ட இளைஞர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அந்த ஆபத்தை நாம் உணராமல் இருப்பதுதான் அசட்டையாக இருப்பதற்கு காரணம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த ஆபத்து அத்தனை எளிதானதில்லை.
நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். 2002 கூப்பிய கைகளோடு அருவாள் கத்தியோடு சுற்றி நிற்கிறவர்களை பார்த்து என் உயிரை காப்பாற்றுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்டு கெந்திய இளைஞனின் படம் நீண்ட நெடுநாட்களுக்கு நினைவில் இருந்தது. அந்த நிலை தமிழகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். அந்த நிலையை கொண்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வேலை நடக்கிறது. நண்பர்களே, நான் சொல்லுவது பொய்யில்லை. இந்த நாட்டை எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி முடித்து விட்டார்கள். சுருக்கமாக 2-3 செய்திகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். 2011 நம்முடைய தலைவர் ஆட்சி முடிகிற போது தமிழ்நாடு அரசுக்கு இருந்த கடன் 100,000 கோடி ரூபாய்க்கு சற்று அதிகம். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கடன் 570,000 கோடி. 10 ஆண்டுகளில் நீங்கள் நினைக்கலாம், 2011 100,000 கோடி இருந்ததே என்று சொன்னால் அது 2006-11 இடைப்பட்ட நம்முடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கடன் இல்லை. 1947 இருந்து 2011 வரைக்கும், 2011 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த கடன் 100,000 கோடி. 2011 21 10 ஆண்டுகளில் கூடிய கடன் 460,000 கோடி. 570,000 கோடி ரூபாய் கடனில் நாம் இருக்கிறோம். இது தமிழ்நாட்டின் நிலை என்றால் இந்தியாவின் நிலை என்ன? 2013 காங்கிரஸ் கட்சி அந்த ஆட்சி முடிகிற போது இந்தியாவினுடைய கடன் 51,000 கோடி. 2013 அந்த 2013 51,000 கோடி ரூபாய் கடனும் 1947 13 வரைக்கும் சேர்ந்த கடன், 2014 21 வரைக்கும் இந்த 7-8 ஆண்டுகளில் மட்டும் எவ்வளவு கடன் கூடியிருக்கிறது தெரியுமா? 51,000 கோடியாக இருந்த கடன் இன்றைக்கு 152,000 கோடியாக கூடியிருக்கிறது. 3 மடங்கு அதிகரித்திருக்கிறார். இந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது கடந்த 28-29 தேதிகளில் பஞ்சாபில் சண்டிகாரில் நடந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது ஒன்றை நினைத்து பாருங்கள். 2017 இந்த சேவை சரக்கு வரி என்கிற ஜிஎஸ்டி வரி கொண்டு வரப்பட்டது. அப்போது ஒன்றிய அரசு, தில்லியில் இருக்கிற ஒன்றிய அரசு என்ன கணக்கு போட்டது? இந்த ஜிஎஸ்டி வரி மூலம் ஒன்றிய அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 100,000 கோடி ரூபாய் பணம் வரும் என்று எதிர்பார்த்தது. சென்ற ஆண்டு வரவு செலவு கணக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வந்திருக்கிறது தெரியுமா? எதிர்பார்த்தது 100,000 கோடி ரூபாய் தான். ஆனால் சென்ற ஆண்டு வந்திருக்கிற தொகை 144,000 கோடி. எதிர்பார்த்ததை விட 44,000 கோடி, அதாவது 44% வருமானம் கூடியிருக்கிறது. அப்படியானால் வரியை குறைத்திருக்க வேண்டுமா இல்லையா? எதற்கு குறைத்தார்கள், எதற்கு கூட்டினார்கள் என்பதை இளைஞர்களே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கைகளிலே வைத்திருக்கிற கைபேசி எல்லா உண்மைகளையும் சொல்லும். ஆனால் நாம் பார்ப்பது வெறும் திரைப்பட கேளிக்கை காட்சிகளாக இருந்தால் நம் வாழ்க்கை அப்படியே நிலைகுத்தி போகும். கேளிக்கை வேண்டாம் என்று சொல்லவில்லை. கேளிக்கை என்பதும் மகிழ்ச்சி என்பதும் வாழ்வின் ஒரு பகுதிதான். எதை மறந்துவிடக்கூடாது? அது ஒரு பகுதி தான், அதுவே வாழ்க்கை ஆகாது. என்ன ஆயிற்று? ஜிஎஸ்டி வரி எதற்கு கூட்டப்பட்டிருக்கிறது, எதற்கு குறைக்கப்பட்டிருக்கிறது, இவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல, அறிந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஹெல்த் இன்சூரன்ஸ், நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மருத்துவத்துறை அமைச்சர் இப்போதுதான் விடைபெற்று சென்றிருக்கிறார். உடல் நலத்துக்காக நாம் செய்கிற காப்பீட்டு தொகை, அதற்கு 28% ஜிஎஸ்டி வரி உயர்த்தி இருக்கிறார்கள். உலகத்திலேயே இந்த ஜிஎஸ்டி என்பதை கொண்டு வந்த நாடு பிரான்ஸ் நாடு தான். முதன் முதலாக 1954 இந்த செய்திகளை எல்லாம், இது வெறும் கட்சி கூட்டம் இல்லை, இந்த சமூகத்தை பற்றி, மக்களை பற்றி, நாட்டை பற்றி கவலைப்படுகிற கூட்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் எங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் தர வேண்டும். என்னை காட்டிலும் இளைஞர்கள், என்னை விட அறிவியலில் முன்னேறியவர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையில் வல்லுநர்கள், நீங்கள்தான் எனக்கு செய்தி தர வேண்டும்.
உடல் காப்பீட்டு கழகம் உடல் நலத்துக்கான காப்பீட்டு தொகைக்கு 28% ஜிஎஸ்டி வரி. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மருத்துவ அறைக்கு அந்த ரூம்ஸ் என்று சொல்லுகிறோமே மருத்துவமனையில் அதற்கு 5% ஜிஎஸ்டி வரி. அவனே ஏறத்தாழ செத்து போகிற நிலையில் ஐசியூவில் இருக்கிறான், அவனுக்கு 5% வரி கூடுதல். எதற்குமே குறைக்கவில்லையா, குறைத்திருக்கிறார்கள் நண்பர்களே. வைரத்துக்கு ஜிஎஸ்டி வரியை 1.5% குறைத்திருக்கிறார்கள். உடல் நலமில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறவனுக்கு 5% வரி, வைரம் வாங்குகிறவனுக்கு 1.5% தான் ஜிஎஸ்டி வரி என்று சொன்னால் இந்த நாடு யாருடைய நாடாக இருக்கிறது? நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போதுதான் பேருந்துகளை நாட்டுடைமை ஆக்கினார். வங்கிகளை நாட்டுடைமை ஆக்க வேண்டும் என்கிற இந்திரா காந்தியினுடைய திட்டத்திற்கு முதன் முதலில் அந்த செய்தியை கொடுத்தார். இன்றைக்கு என்ன ஆயிற்று, அனைத்தும் தனியார் மயம், பேருந்துகள் தனியார் மயம், விமானங்கள் தனியார் மயம், முதல் முதலாக ரயில் தனியார் மயம். எல்லாவற்றையும் தனியாரிடம் கொடுத்து விடுவது, அரசிடம் இருப்பதற்கும் தனியாரிடம் இருப்பதற்கும் என்ன வேறுபாடு? அரசிடம் இருக்கிற வரையில் அது நம் சொத்து, தனியாரிடம் போனால் யாரோ ஒரு குறிப்பிட்டவர்களின் சொத்து. அரசிடம் இருக்கிற வரையில் கல்லூரிகளில் கல்வி நிறுவனங்களில் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், தனியார் நிறுவனங்களுக்கு போய்விட்டால் அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை நம்மால் கோர முடியாது. எனவே எல்லாவற்றையும் அரசுக்கு உரியதாக்கி மக்களுக்கு உரியதாக ஆக்க வேண்டும் என்று போராடிய திராவிட இயக்கத்துக்கு மாறாக இன்றைக்கு எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு 2 மாநிலங்களுக்குள் கால் வைக்க முடியாமல் தடுமாறுகிறது. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளம். கேரளாவிலும் 17% வாக்குகளை பெற்றுவிட்டது. தமிழ்நாட்டிற்குள் வருவதற்கு அதிமுகவை அது அடித்து கொண்டிருக்கிறது. அண்மையில் ஒரு அமைச்சர் அவர்கள், நேரு அவர்கள் இருக்கிற போதே மேடையில் நான் சொன்னேன், இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதல்ல, அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பணியும் திமுகவுக்கு இருக்கிறது. உண்மையாக சொல்லுகிறேன், அதிமுகவை நாம் எதிர்க்கிறோம், அவர்கள் அழிக்கிறார்கள். ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு அதுதான். அதிமுகவை அழித்து விட்டுத்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எண்ணி பாருங்கள் என்ன ஆயிற்று அந்த கட்சி, ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா என்று தலைமையே இல்லாமல் சிதறி போய்விட்டது. சரியாக சொன்னால் அவர்களின் தலைமை தில்லியிலே இருக்கிறது, இங்கே இல்லை. அந்த அமைச்சர்கள் பேசுகிற அந்த தொலைபேசி உரையாடல்கள் இன்றைக்கு செய்தித்தாள்களிலே வருகின்றன. வருகிறவன் போகிறவன் எல்லாம் சிரிக்கிற மாதிரி அந்த கட்சி ஆக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த கட்சி என்பதே ஒன்று இல்லாமல் போய்விடுமானால் அந்த இடத்துக்கு தாங்கள் வந்துவிட முடியும் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். 2வது இடத்துக்கு வந்து முதலிடத்துக்கு வர வேண்டும் என்பது அவர்கள் கணக்கு. அவர்களால் முடியாத ஒன்று வாழ்வில் இருக்கிறது. வரலாற்றில் என்ன முயன்றாலும் தமிழ்நாட்டில் திமுக அவர்களால் அசைக்கவே முடியாது, அது உண்மை. அசைக்க முடியாது என்று சொன்னால் அசைக்க விடாத போர் வீரர்களாக நீங்கள் இருந்தால்தான் முடியும். இளைஞர்களை அழைத்து ஏன் இதனை எல்லாம் சொல்லுகிறோம், எங்களுக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏந்தி பிடித்த கொடியை அடுத்த தலைமுறையின் தோள்களில் கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நான் இப்போது 70 வயதை கடந்து நிற்கிறேன். இளைஞர்களிடம் அந்த உணர்வும் நெருப்பும் குறைந்து போயிற்றோ என்கிற கவலையோடு பேசுகிறேன். சிறுவயதிலிருந்து மாநாடுகளுக்கு சென்று வந்தவன் நான். மாநாடுகளில் பேசுகிற போது அந்த மாநாட்டு அரங்கங்கள் தீப்பிடித்து எரிவது போல உணர்ச்சிகளால் பொங்கி வழியும். இன்றைக்கு கேடிக்கைகளால் இளைஞர்களின் வாழ்வு திசை மாறுகிறதோ என்கிற எண்ணத்தில் ஒரு நாளும் அப்படி இல்லை. நாம் போராடி தீர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பேசுகிறேன். அதற்கு ஒரே ஒரு மாற்றுவழிதான் உண்டு. கண்டிப்பாக 800 பேர் 1000 பேர் கொண்ட அரங்குகளில் செய்திகளை சொல்லிவிடுவது அத்தனை எளிதன்று. ஒரு 100 பேரை உட்கார வையுங்கள், ஒவ்வொருவரோடும் நாங்கள் பேசுகிறோம், ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும். ஏனென்றால் அந்த கடைசியில் இருக்கிறவருக்கு இங்கே என்ன நடக்கிறது என்றே தெரியாது. 100 பேர் இருக்கிற அரங்கில் அப்படி அவர்களின் கவனம் சிதற முடியாது. நமக்கு நோக்கம் ஒரு பயிலரங்கத்தை நடத்திவிட்டோம் என்கிற கணக்கு இல்லை.
பயிலரங்கத்தால் எத்தனை பேர் பயன்பெற்றார்கள் என்பதுதான் நம்முடைய எதிர்காலம். இந்த பயிலரங்குகள் பயன் தர வேண்டும். இந்த பயிலரங்குகள் உண்மை உணர்வை ஊட்ட வேண்டும். ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், திராவிட இயக்கம் என்பது இங்கே இருக்கிற 1000 கட்சிகளில் இன்னொரு கட்சி இல்லை. இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், நீங்கள் திமுகவில் இருக்கிறீர்கள், எதற்காக திமுகவில் சேர்ந்தீர்கள்? எத்தனை கட்சிகள் இருக்கின்றன? காங்கிரஸ் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, தேசிய தேமுதிக என்ற ஒரு கட்சி இருக்கிறது, எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. திமுகவில் எதற்காக சேர்ந்தீர்கள் என்று புரிய வேண்டும். சேர்ந்ததற்கு அடிப்படையில் ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு கட்சியில் இருப்பதாய் நினைக்காதீர்கள். லெனின் திரும்ப திரும்ப சொன்னாரே, கருப்பு சிவப்பு கொடியின் கீழ் நிற்பதில் உள்ள பெருமையை நீங்கள் உணர வேண்டும். அந்த பெருமையை நாம் உள்வாங்கிக் கொண்டால்தான், நான் திமுகக்காரன் என்கிற பெருமிதம் வந்து சேர்ந்தால்தான், நான் இந்த நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் போராடுவேன் என்கிற உணர்வு பெற்றால்தான், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று இறந்து போனவர்கள், தங்களுக்கு தீயிட்டு கொண்டவர்கள், துப்பாக்கி முனைக்கு தங்கள் தோள்களை காட்டியவர்கள், எங்களினுடைய மூத்த முன்னோடிகள், எங்களுக்கு முன்னால் இருந்த இளைஞர்கள் என்பதை நெஞ்சில் ஏற்றுக்கொண்டால்தான், அந்த உரம் பெற்றால்தான் திமுகவை காப்பாற்ற முடியும் என்று நான் சொல்லவில்லை நண்பர்களே, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். நம் கவலையெல்லாம் தமிழ்நாடு பற்றியது. தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டுமானால் முதல் படியாக திமுக கழகம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த பணியில் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் நான் இங்கு பேச வந்த செய்தி வேறு, பேசியிருக்கிற செய்தி வேறு. நான் பேச வந்தது இந்த செய்தியே இல்லை. முற்று முழுக்க பல்வேறு செய்திகளும் வரலாற்று தரவுகளும் அடங்கியவைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். கலைஞரை அத்தனை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். கலைஞர் என்கிற ஒரு மாமனிதன், பெரியாரிடமிருந்து அண்ணா, அண்ணாவிடமிருந்து கலைஞர், கலைஞரிடமிருந்து இன்றைக்கு தளபதி, கலைஞரின் மூளையில் தோன்றிய பல திட்டங்கள் இன்னமும் இந்த நாட்டுக்கு சோறு போட்டு கொண்டிருக்கின்றன என்று நான் சொன்னால் அது மிகையில்லை. எடுத்துக்காட்டுக்கு ஒன்று இரண்டை சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. அடவி நயினார் அணை என்று ஒரு அணை இருக்கிறது தமிழ்நாட்டில். எங்கே என்று கேள்வி கேட்டால் எத்தனை பேர் விடை சொல்வீர்கள்? அடவி நயினார் அணை தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறது, மேக்கரை என்கிற பகுதியில் இருக்கிறது. அந்த அணைக்கு என்ன பெருமை? மற்ற அணைகளைப் போல அல்ல, மற்ற ஆறுகளைப் போல அல்ல. அது ஒரு ஆற்றின் வழியோ ஓட்டமோ இல்லை, மழை காலத்தில் திடீரென்று மலையிலிருந்து அருவியாய் கொட்டும் குற்றாலத்தில் கொட்டுகிற மழை நீர் போல மேக்கரை பகுதியில் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. காரணம், அதன் அந்த பகுதி கேரளாவிலே இருக்கிறது. ஆறு பொங்கி அருவியாய் கொட்டுகிற போது அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்கள் வீடுகள் அத்தனையும் அடித்து செல்லப்படும். 67வது ஆண்டு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போது கலைஞரின் மூளையில் அது உறுத்திற்று. இதற்கு அணை கட்ட வேண்டும் என்று கருதினார். அணை கட்டுவது எளிதாக இல்லை. சமவெளியில் அணை கட்டுவது வேறு, மலையில் அணை கட்டுவது வேறு. முடியவில்லை. மறுபடியும் 89வது ஆண்டு முயற்சி செய்தார், நிறைவு பெறவில்லை. 96வது ஆண்டு வந்ததற்கு பிறகு அதை முழுமையான திட்டமாக எடுத்துக்கொண்டு அவர் செயல்படுத்தி 2001 ஜனவரி மாதம் அந்த அணை ஏறத்தாழ முற்று பெற்றுவிட்டது. ஆனால் தேர்தலில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். 2001 இறுதியில் அந்த அணையை அந்த அம்மையார் திறந்து வைத்துவிட்டு, அடவி நயினார் அணை திறந்து வைத்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா என்று கல்வெட்டிருக்கிறது. அது நம் தலைவரினுடைய மூளை குழந்தை, தலைவரின் திட்டம். திடீரென்று வருகிற அந்த வெள்ளத்தால் அடித்து செல்லப்படுகிற வீடுகளை பற்றி அவருடைய ஆதங்கம். தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த 1000 செய்திகளை மக்கள் அறியாமல் போகட்டும், திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்களாவது அறிய வேண்டாமா? அடுத்த தலைமுறையாவது அதனை உணர வேண்டாமா? அந்த கவலையோடு தான் இந்த பயிலரங்கம் நடத்தப்படுகிறது. இன்னமும் இந்த பிள்ளைகளை நம்பால் ஈர்க்க முடியவில்லையே என்று அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களை பார்க்கிற போது எனக்கு மறுபடியும் வேதனையே மிஞ்சுகிறது.
ஒரு நாளும் அதற்காக சோர்ந்து விட மாட்டோம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். இதே தெற்கு சென்னை பகுதியில் நான் அமைச்சர் மாசு அவர்களோடும் முன்னணி பொறுப்பாளர்களோடும் பேசி மீண்டும் மீண்டும் 50 பேர் 100 பேரோடாவது பேசி இந்த அடுத்த முறை 1000 பேர் அமர்ந்திருக்கிற இந்த அரங்கில் தீப்பற்றி எரிவது போல் உணர்வுகள் வருகிற வரையில் ஓயமாட்டோம். மறுபடியும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.